குறைக்கப்பட்ட புதிய விலையில் ஃப்ரீ டோர் டெலிவரி வசதியுடன் ஆஸ்க் ஜான்சி பொருட்கள் வாங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற askjhansi.com லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஆஸ் ஜான்சி சுவேனா மஜ்ஹர். இப்போ இந்த வீடியோவில் ஆல் இன் ஒன் பூச்சி வெரைட்டி பற்றி பார்க்கலாம். இது வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரேவோ அல்லது பெருங்காய ஸ்ப்ரேவோ அல்லது 3G கரிசலோ இல்லை வேற இந்த மாதிரியான எந்த ஒரு ஆல்ரெடி நீங்கள் பல வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் இல்லாமல் முற்றிலும் வித்தியாசமானது, ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. எனக்கே வந்து இது இப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ அதை நான் வந்து யூஸ் பண்ணுறதை வந்து அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புதுசாக தான் மாடித்தோட்டம் போட்டிருக்கோம். ஒரு 6 மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். போட்டு நல்ல விளைச்சல் கொடுக்குற ஸ்டேஜில் வந்து நிறைய பூச்சிகள் எல்லாருக்கும் வர்ற மாதிரி எங்களுக்கும் வந்தது. அதுக்காக நாங்கள் அங்கங்கே மஞ்சள் அட்டையெல்லாம் தொங்க விட்டோம். வேப்பெண்ணெய் கரைசல் வாரம் ஒரு தடவை தெளிச்சிட்டு வந்தேன். 3G கரைசல் தெளித்தேன். மாவு பூச்சி தாக்குதல் ஃபஸ்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி, எலப்பேன், கடைசியாக வந்து நான் ரொம்ப பாதிக்கப்பட்டது கம்பளி பூச்சி தாக்குதல்ல. கம்பளி பூச்சின்னு சொல்லுவாங்க அல்லது வந்து ரயில் பூச்சின்னு சொல்லுவாங்க. அது அந்த பூச்சியால் பார்த்தீங்கன்னா இங்கே 8 தொட்டி இருக்குது. 8 தொட்டிலையுமே நம்ம அவரைக்கொடி தான் போட்டு வச்சுருந்தேன். வேறு வேறு வெரைட்டி அவரைக்கொடி. தொட்டிக்கு 2 விதம் 16 செடி போட்டு கொடி நல்லா ஏற்றி விட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சு. என்னோடய பழைய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா தலை தலைன்னு அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆனது பார்க்க முடியும். ஆனால் இப்போ பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல் சருகாக கிடக்குது. கரெக்டாக பூ வைக்கிற ஸ்டேஜில் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து பூச்சி தாக்குதல் தான். இந்த கம்பளி பூச்சினால என்னாச்சுன்னா இலைகள்லாம் அப்படியே சல்லடை மாதிரி ஓட்டையாச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பீன்ஸ் செடி. எப்படி இருக்குது பாருங்கள், சல்லடை மாதிரி. ஸோ எந்த ஒரு செடி வச்சாலும் இந்த அவரை வெரைட்டியில் எனக்கு இந்த மாதிரி சல்லடையாட்டம் ஆயிரும். செடியே வந்து முளைக்கிறதுக்கு முன்னாலேயே அது செத்துரும். இந்த மாதிரி நிறையா எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. எதுவுமே என்னால் வந்து வளர்த்தவே முடியல. வளரும் போதே இலைகள் எல்லாம் இப்படி ஆயிரும். இங்கே பாருங்கள், செடியை அவரை வச்சுருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள், சல்லடை கண்ணு மாதிரி. எதனால் இப்படி வருது அப்படின்னே எனக்கு தெரியலங்க. நான் வெட்டுக்கிளியும் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் மிட் நைட் வந்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது, கம்பளி பூச்சி மாதிரி ஒரு பூச்சி வந்து இலைக்கு அடியில் வந்து உட்காந்துட்டு இருந்தது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் வந்து கம்பளி பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கங்கே நீம் ஸ்ப்ரே அது இது என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். ஆனால் இது எல்லாமே கருக கருக அடுத்த செடிக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் நிறைய யோசிச்சு தான் ஒரு ஆர்கானிக் பெஸ்டிசைடு, ஒரு ஃபங்கை சைடு இருக்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இந்த கஷ்டம் நிறைய பேர் பட்டிருப்பீங்க. நம்ம என்னதான் ஆசாசியாக வளர்த்தினாலும் அதை கரெக்டாக பாதுகாத்தால் தான் நம்மளால் அறுவடை எடுக்க முடியும். ஸோ விவசாயிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு வந்து ஒரு 6 மாதத்துலேயே புரிஞ்சிருச்சு நல்லாவே. இப்போ அந்த ஆர்கானிக் பெஸ்டிசைடு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறது, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா உயிர் உரங்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்போம், தெரிஞ்சிருக்கோம். ஸோ உயிர் உரங்கள் மாதிரியே உயிர் பூச்சி வெரைட்டி இருக்குது. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது. விவசாயிகளுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணில் இருக்கக்கூடியது தான் அந்த உயிர் உரம். ஆல்ரெடி மண்ணில் வந்து அசோஸ் பயிரில்லம், பாஸ்போ பாக்டீரியா, ட்ரைகோடெர்மா வெரைட்டி இதெல்லாம் வந்து இருக்கும். கொஞ்சம் அது பத்தாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம வாங்கி அதை தெளித்து இன்னும் அதிகமாக பெருக்கிறோம். அப்படி பெருக்கும்போது அது வந்து செடிகளுக்கு தேவையான உணவுகளை உற்பத்தி பண்ணி கொடுக்குது. ஸோ இதே மாதிரி தான் நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கட்டும், செடிக்கு தேவையான பூச்சி எதிர்ப்பு சக்தியாக இருக்கட்டும், எல்லாமே மண்ணிலேயே இயற்கையாகவே இறைவன் வந்து படைச்சிருக்கான். ஆல்ரெடி மண்ணில் இருக்கிறது பத்தலை அப்படின்னா தான் இந்த மாதிரி வந்து இலைகளை எல்லாம் பூச்சிகள் வந்து கடிக்கும். அதை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இப்போ நம்ம என்ன செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா பூச்சிகளை வந்து கொல்றது கிடையாது. நல்லது செய்கிற பூச்சிகளை வந்து ஒன்றும் பண்ணாது. கெட்டது செய்கிற பூச்சிகளை மட்டும் மல்லடாக்கிரும். ஸோ இனப்பெருக்கம் நடக்காது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சாறு உறிஞ்சு பூச்சி இதிலெல்லாம் வந்து சுற்றி அது வந்து ஒரு பைண்டிங் மாதிரி ஏற்படுத்தி அந்த பூச்சியை வந்து பூச்சியோட உடம்புக்குள்ளார போகும். பூச்சியோட உடம்புக்குள்ள ஆல்ரெடி சில பாக்டீரியா இருக்கும். எல்லாருடைய வயிற்றுலையுமே இந்த ஜீரணம் செய்யறதுக்கு தேவையான சில பாக்டீரியாஸ் இருக்கும். அந்த பாக்டீரியா கூட இது இன்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து பூச்சியை வந்து சாகடிச்சிடும். முதல்ல நம்ம மைதா அல்லது கோதுமை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி பசை மாதிரி காய்ச்சிக்கணும். ஏன்னா அப்போதான் வந்து இது வந்து இலையோட ஒட்டும். அதுக்காக கொஞ்சம் நல்ல பசையாகவே காய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. கொதிச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பசை மாதிரி வந்துருச்சு. நல்லா லிக்விடாகவே காய்ச்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றலைன்னா கெட்டி ஆயிரும். இந்த மாதிரி காய்ச்சி ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வந்து 2 பொருள். அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பவேரியா பேசியானா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதிலே போட்டிருக்கு பாருங்கள், தண்டு மட்டும் காய் துளைப்பான் போன்ற பூச்சிகளை கட்டுப்படுத்தும் உயிரியல் பூச்சிக்கொல்லி அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அஸ்வினி, இலைப்பேன், வெள்ளை ஈ,
கம்பளி பூச்சி ரயில் பூச்சிலாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப அருமையாக கேட்கும். வந்து ரொம்ப சூப்பராக வந்து மண்ணில் அந்த பூஞ்சான வளர வச்சு அதில் வந்து இயற்கை முறையில் அழிச்சிரும். அடுத்ததான் நம்ம வந்து இன்னொன்னையும் கலந்து தெளிக்கணும். இது கூட இதுலேயே வந்து நிறைய வகை இருக்குது, ஆனால் நான் முக்கியமான ரெண்டு வகை பற்றி மட்டும்தான் நான் இதில் சொல்ல போகிறேன். ஏன்னா மற்றதெல்லாம் நம்ம ஹோம் கார்டனர்ஸ்க்கு யூஸ் கிடையாது அவ்வளோக்கா. இப்போ கத்திரிக்காயில் வந்து ஒரு வண்டு வரும், அதுக்கு தனியாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இயற்கை பூச்சி கொல்லி வந்து இருக்குது. பட் இது வந்து நமக்கு பேசிக்காக இது ரெண்டும் யூஸ் பண்ணாலே போதும். இது வந்து பார்த்திங்கன்னா வெர்டிசிலியம் லக்கானி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வெர்டிசிலியம் லக்கானி வந்து என்ன பண்ணுன்னா, சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் உயிரியல் பூச்சிக்கொல்லி. இது வந்து மாவு பூச்சியை டோட்டலாக எராடிகேட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு சில வகையான சாறு உறிஞ்சிற பூச்சிகளையும் இது வந்து எராடிகேட் பண்ணிடும். பட் என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம தெளிச்ச உடனே நம்ம வந்து அதோடைய ரிசல்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒரு வாரம் 10 நாளில் நமக்கு அதோடைய ரிசல்ட் வந்து தெரியுங்க. இப்போ வந்து இது எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, லிட்டருக்கு வந்து 5 மில்லி யூஸ் பண்ணணும். இதில் 5 மில்லி, அதில் 5 மில்லி யூஸ் பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது காட்டுறேன் எப்படின்னு. அப்படி யூஸ் பண்ணும்போது இதில் ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தாக்குதல் அதிகமாக இருந்தது அப்படின்னா வாரத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ ரிப்பீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து 1 மாசத்துக்கு நீங்கள் வந்து கண்டுக்கவே தேவையில்லை, அடுத்த மாதம் திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பூச்சிகள் வந்து போயே போயிருங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வரவே வராது மாடி தோட்டத்தில். இப்படி தான் எனக்கு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இந்த துறையில் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் PhD பண்ண ஒருத்தர்கிட்ட நான் பேசினேன், அவங்க வந்து எனக்கு சொன்ன டீட்டெயில்ஸ் தான் இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து டோட்டலாகவே நல்லது செய்யக்கூடிய பூச்சிகளை வந்து வரட்டாது, கெட்டது செய்யக்கூடிய பூச்சிகளை மட்டும்தான் வரட்டும். ஏன்னா நல்லது செய்கிற பூச்சி உள்ளே வந்தால் தான் நமக்கு பாலினேஷன் நடக்கும். ஸோ இது குறிப்பிட்ட பூச்சிக்கு குறிப்பிட்ட இதுன்னு தயாரிச்சிருக்காங்க. இது சில பூச்சிகளையும் இது சில பூச்சிகளையும் வரட்டும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ரெண்டையும் கலந்து யூஸ் பண்ணுறோம். ரொம்ப தாக்குதல் அதிகமாக இருந்ததுன்னா 1 லிட்டருக்கு 10 மில்லி ஈச் 10 மில்லி எடுத்துக்கலாம். இல்லை லேசான தாக்குதல்னா அல்லது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னா 5 மில்லி எடுத்துக்கலாம். பொதுவாக வந்து நீங்கள் வந்து ஒரு செடியோ அல்லது ஏதோ வைக்கிறீங்க, 1 மாசம் ஆயிடுச்சு ஓரளவுக்கு வளர்ந்ததையுமே இதை ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா, அதே மாதிரி 1 மாசம் கழிச்சு திரும்ப ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா கடைசி வரைக்குமே உங்களோட பயிர் வந்து பாதுகாப்பாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இதை எப்போ ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா ஈவினிங் டைமில் தான் ஸ்ப்ரே பண்ணும். ஏன்னா சன்லைட்டோடைய யூவி ரேஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இதுக்கு வந்து எதிரி, அதாவது இதை வந்து அது ஸ்பாயில் பண்ணிடும். அதனால வெயில் தாழ்ந்ததும் 5 மணி 6 மணிக்கு நீங்கள் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணணும். இதை எப்படி ஸ்ப்ரே பண்ணணும்னு அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் இந்த பேட்டரி ஸ்ப்ரேயரில் தான் போட்டு ஸ்ப்ரே பண்ண போகிறேன். உங்ககிட்ட கை தெளிப்பான் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 ml, அதாவது 1/4 டம்ளர் அளவுக்கு தேவை. நெக்ஸ்ட் பூச்சி தாக்குதலுக்கு வந்து நீங்கள் வந்து பவேரியா பேசியானா இது 1 மட்டும் யூஸ் பண்ணால் கூட போதும். இது ரெண்டில் ஏதாவது 1 யூஸ் பண்ணால் போதுன்னா இது 1 உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். மாவு பூச்சி தாக்குதலையும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும். கம்ப்ளீட்டாக க்யூர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டையும் கலந்து யூஸ் பண்ணணும். ஸோ நிறைய வாங்க முடியாது என்னால் அப்படின்னா நீங்கள் வந்து இது மட்டும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து எங்கே கிடைக்கும், என்ன விலை, எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கலாம், எப்படி ஸ்டோர் பண்ணலாம், எல்லா விவரமும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை இப்போ இதில் கொஞ்சம் நான் தண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கஞ்சியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரேயரில் அடைச்சிக்கும், அதனால் வந்து வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உயிர் பூச்சி வெரைட்டியாக ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். எப்படி ஸ்ப்ரே பண்ணும் அப்படின்னா ஃபோலியார் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க, இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணும் இப்படி. அது மட்டும் இல்லாமல் இதை அப்படியே திருப்பி வச்சு இலைகளுக்கு அடியிலையும் ஸ்ப்ரே பண்ணும். முக்கியமாக இலைகளுக்கு அடியில் தான் பூச்சி இருக்கும், அதனால் கண்டிப்பாக இலைகளுக்கு அடியில் தான் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும். மண்ணுக்கு கொடுக்க தேவையில்லை, அதுலேருந்து வழிஞ்சு போகிறதே மண்ணுக்கு போதும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பூச்சி தான் எனக்கு ரொம்பவே வந்து தொல்லை கொடுத்துச்சு. எப்படி இலையை சாப்பிட்ருக்குன்னு அந்த இலையவே கட் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, உள்ளே வந்து ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக அந்த உள்மூடியை போட்டு தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உள்மூடியை நல்லா டைட்டாக போட்டு ஒரு வெயில் இல்லாத இடத்துல கூலான பிளேஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ் வேலிடிட்டி, பட் அவங்க சொன்னது என்னென்னா 3 இயர்ஸ் கூட அது நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை வராது, நீங்கள் கரெக்டாக டைட்டாக மட்டும் மூடி வைங்க, சரியாக இருக்கும் அப்படின்னாங்க. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா அமேசானில் கிடைக்குதுங்க, பவுடர் வடிவத்திலையும் கிடைக்குது. எல்லாமே யூசேஜ் வந்து அதிலே போட்டிருப்பாங்க, ஏன்னா பர்சன்டேஜ் வந்து ஒவ்வொன்றும் மாறுபடும். ஸோ அதிலே வந்து எவ்வளோ கிராம் பர் லிட்டர் அப்படின்னு கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அமேசானோட லிங்க் வந்து நான் வீடியோக்கு கீழே தரேன். பட் நான் வந்து அமேசானில் தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டேன். எனக்கு ரொம்ப பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கிறது வரக்கு வந்து 1 வீக் ஆகும் அப்படிங்கறதுனால லோக்கல்லயே தேடினேன். எனக்கு இங்க உயிர் ஆர்கானிக்ல கிடைச்சது, சோ நான் வந்து வாங்கிட்டேன். அமேசான்ல கேன்சல் பண்ணிட்டேன் ஆர்டரை. அதனால நீங்க வந்து அமேசான்ல கூட வாங்கிக்கலாம், உங்க ஊர்ல கிடைச்சாலும் நீங்க வாங்கிக்கலாம்.
அரை லிட்டர் விலை வந்து 120 ரூபா வருது, ஒரு லிட்டர் வந்து 225 ரூபா வருது எனக்கு இங்கே லோக்கலில். பட் அமேசான் மாதிரி ஆர்டர் பண்ணால் கொஞ்சம் கூட தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பவரும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். சின்ன பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள். ஏன்னா இந்த பூச்சி தாக்குதல் வந்து நம்மளை படாத பாடு படுத்துது, ரொம்பவே நான் பட்டுட்டேன். அதனால தான் ஆல் இன் ஒன் பூச்சி வெரைட்டியாக இது இருக்கும், வேப்ப எண்ணெயோ அல்லது வந்து 3G கரைசலோ எதுவுமே தேவை இருக்காது நமக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி எனக்கு கேட்காதனால தான் நான் வந்து ரிசர்ச் பண்ணி அப்புறம் என்ன எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த உயிர் பூச்சிக்கொல்லி பற்றி தெரிய வந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட் மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு www.askjhansi.com பாருங்கள்.